ஃப்ரெண்ட், வணக்கம். டிஃபென்ஸ் அப்டேட்ஸ்க்காக நான் நந்தினி. இன்னைக்கு முக்கியமான மூன்று டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் ஜப்பான் தொடர்பானது. ஜப்பான் 2023 ஆண்டிலிருந்து தனது நட்பு நாடுகளுக்கு லெத்தல் வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா P75I திட்டத்தின் கீழ் 43,000 கோடி ரூபாய் செலவில் 6 டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரைன்களை கட்டுவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. அதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருந்தாலும் 2019 தான் மும்முரமாக நடைபெற ஆரம்பிச்சது. இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் இதற்காக ஃபாரின் வெண்டர்ஸ்க்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. அப்போது பிரான்ஸ், ரஷ்யா, தென்கொரியா, ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் இந்த திட்டத்தில் இணைஞ்சாங்க. அப்போது இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த P75I திட்டத்தின் கீழ் கட்டப்படக்கூடிய சப்மரைன்களில் API அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மற்றும் லித்தியம் அயன் பேட்டரிகள் கொண்ட சப்மரைன்களாக கட்டப்பட வேண்டும் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில் P75I திட்டத்தில் இருக்கக்கூடிய சில கண்டிஷன்கள் தங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா, ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடு வரிசையா இந்த திட்டத்திலிருந்து விலகிட்டாங்க. இப்ப தென்கொரியா மட்டும்தான் மீதம் இருக்காங்க. இப்போது ஃபாரின் வெண்டர்ஸ் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இந்தியா இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற சந்தேகமும் இருந்துகிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் தான் ஜப்பான் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது 2023 தன்னுடைய 12 நட்பு நாடுகளுக்கும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க. அதன்படி ஜப்பானோட இந்த முடிவு இந்தியாவுடைய P75I திட்டத்துக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானுடைய ஜோடியா கிளாஸ் சப்மரைன்களை தங்களுக்கு P75I திட்டத்தின் கீழ் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜப்பான் அதுக்கு ஒத்துக்கல. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்தியன் ஓஷன், சவுத் சைனா சி உள்ளிட்ட இடங்களில் சீனாவுடைய அத்துமீறல்களை ஜப்பான் கட்டுப்படுத்துவதற்கு தன்னுடைய பாலிசியையே மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஜப்பான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்தியாவோட ஜப்பான் கைகோர்க்கக்கூடிய எண்ணத்தில் P75I திட்ட பிரச்சனைகளுக்கும் ஜப்பான் கொஞ்சம் உதவலாம். முதலில் இந்தியா ஜப்பான் கிட்ட கேட்டிருந்தது ஜோடியா கிளாஸ் சப்மரைன்களை தான். ஆனால் இப்போது ஜப்பான் கிட்ட அதிநவீனமான 𝗙𝗎𝗄𝗎 கிளாஸ் சப்மரைன்கள் இருக்குது. சமீபத்தில் தான் ஜப்பான் தன்னுடைய படையில் அந்த வகை நீர்மூழ்கி கப்பல்களை இணைச்சிருக்காங்க. ஆசிய கண்டத்திலேயே பெரிய கடற்படையை கொண்டிருக்கு அப்படின்னா சீனாவுக்கு அடுத்தபடியாக ஜப்பான் தான். ஜப்பான் கிட்ட மிகச்சிறந்த நீர்மூழ்கி கப்பல்களுக்கான டெக்னாலஜி எல்லாம் இருக்குது. அவங்க கிட்ட 22 நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது பயன்பாட்டில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஜப்பான் இந்தியாவுக்கு உதவுனா இந்தியாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அது இருக்கும். ஜப்பான் நினச்சாங்க அப்படின்னா 𝗙𝗎𝗄𝗎 கிளாஸ் சப்மரைனை இந்தியாவிலேயே இந்த P75I திட்டத்தின் மூலமாக கட்ட முடியும். 𝗙𝗎𝗄𝗎 அப்படின்னா நீல திமிங்கலம் அப்படிங்கிறது தான் பொருள். உலகத்திலேயே குறைவான நாய்ஸை எழுப்பக்கூடியது இந்த வகை நீர்மூழ்கி கப்பல். இதனால் அதிநவீன சோனார்கள் மூலமாக கூட இதை கண்டுபிடிக்க முடியாது. அதுபோக டார்பிடோக்கள், ஏவுகணைகளை எல்லாம் ஏவுறதுக்கு தனியாகவே இதில் காம்பாக்ட் சிஸ்டமும் அமைக்கப்பட்டிருக்கு. 3,000 டன் எடை கொண்டது. இது சாதாரண டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்களை விட நீண்ட தூரம் அதிவேகமாக பயணிக்கக்கூடியது. நியூக்ளியர் சப்மரைன்களுக்கு நிகரானது. அதுபோக இந்தியா P75I திட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், லித்தியம் அயன் பேட்டரியும் இந்த 𝗙𝗎𝗄𝗎 கிளாஸ் சப்மரைனில் இருக்கு. அதனால் இந்தியா ஜப்பான் கிட்டேருந்து இந்த 𝗙𝗎𝗄𝗎 கிளாஸ் சப்மரைன்களை P75I திட்டத்தின் மூலமாக கட்டி கொடுக்கறதுக்கான கோரிக்கையையும் வெகு விரைவில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு ஜப்பானும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு உதவுவாங்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா பாகிஸ்தான் தொடர்பானது. நிர்வாக பிரச்சனைகளால் பாகிஸ்தான் 3 துண்டுகளாக சிதறக்கூடிய அபாயம் இருக்கிறதா பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கூறியிருக்காரு. அவருடைய கருத்துக்கு பாகிஸ்தான் தலைவர்களெல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பாகிஸ்தானில் நடந்துட்டு இருந்த இம்ரான்கான் தலைமையிலான ஆட்சி எதிர்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் கவிழ்ந்துடுச்சு. இதனையடுத்து பாகிஸ்தானுடைய புதிய பிரதமராக ஷபாஸ் ஷெரீப் பதவியேற்றிருக்காரு. தன்னோட அரசை வெளிநாட்டு சக்தி கொண்டு கவிழ்த்துட்டாங்க, உடனே பொது தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு இம்ரான்கான் தற்போது வலியுறுத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு தனியார் டிவிக்கு பேட்டியளித்த இம்ரான்கான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானோட நிர்வாக கட்டமைப்பில் பல பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நிர்வாகம் சரியான முடிவுகளை எடுக்கலை அப்படின்னா மோசமான அழிவை கண்டிப்பாக பாகிஸ்தான் சந்திக்கும். நாட்டின் இராணுவம் தான் இதில் முதலில் பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. மேலும் பாகிஸ்தான் 3 பிரியக்கூடிய நிலையும் ஏற்படும். நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா உக்ரைன் நாட்டில் கடந்த 1990களில் நடந்த மாதிரியே உலக நாடுகளுடைய வற்புறுத்தல் காரணமாக பாகிஸ்தானும் தன்னுடைய அணு ஆயுத பலத்தை இழக்க நேரிடும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு.
இம்ரான்கானுடைய இந்த கருத்துக்கு அந்த நாட்டுடைய தலைவர்கள் பலரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய முன்னாள் ஜனாதிபதி அசிஃப் அலி சர்தாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானை பிரிக்கிறத பற்றி எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இப்படி பேச மாட்டாங்க, இம்ரான்கானுடைய பேச்சு ஒரு உண்மையான பாகிஸ்தானியர் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஜம்மு காஷ்மீர் தொடர்பானது. ஜம்மு காஷ்மீரில் தற்போது நிலவக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற சூழலை ஆய்வு செய்வதற்கான உயர்நிலை கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ரா உளவு அமைப்புடைய தலைவர் சாம்நாத் கோயல் ஆகியோர் சந்தித்து பேசியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற சிறுபான்மையினர், வெளிமாநில தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படக்கூடிய சம்பவங்கள் அங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் கூட ராஜஸ்தானை சேர்ந்த விஜயகுமார் அப்படிங்கிற பேங்க் மேனேஜர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. ஜம்மு காஷ்மீரில் நிலவக்கூடிய இந்த அசாதாரணமான சூழல் குறித்து ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு உயர்நிலை கூட்டம் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடந்திருக்கு. இதில் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ரா உளவு அமைப்புடைய தலைவர் சாம்நாத் கோயல் ஆகியோர் சந்தித்து பேசியிருக்காங்க. இருப்பினும் அந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகலை. கண்டிப்பாக ஜம்மு காஷ்மீர் பற்றி பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.